சொல்லுங்க. நீங்க காட்டின அன்புல கொஞ்சம் அவதவ பதிலுக்கு காட்டினாலா? இதுக்கு பதில் நானே சொல்றேன். சாருமதி உங்க மேல கொஞ்சம் கூட பாசம் வைக்கல, உங்களை மதிக்கல, உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கல. வன்சைல காதலுங்கிற லிஸ்ட்லே வராது. ரெண்டு பக்கமும் ஆத்மாத்தமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கணும். அதாங்க உண்மையான லவ். நம்மள மாதிரி சாருமதி உங்ககிட்ட என்னெல்லாம் பேசிருப்பான்னு எனக்கு தெரியும். என்னையே பத்திரமா பாத்துக்கல, என்னையே கண்டுக்காம விட்டீங்கன்னா அழுது பொழுதிருப்பான். அந்த நேரத்துலதான் நீங்க மனசு உடைஞ்சிருப்பீங்க. சாருமதிக்கு உங்களை எது கடிக்கணும் நல்லா தெரியும். அந்த இடத்துல அடிச்சதும் அவளை நம்பி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. சாருமதி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற மரியாதை இல்ல, அகிலன் மேல இருக்கிற வெறுப்பு. அகிலன் அவளை ஏமாத்திட்டு போனதுனால சாருமதி உங்களை நம்ப வைக்க போராடி இருக்கா. அவ ஜெயிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டா. அதுக்கு உங்களை அறியாமலே நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. அப்போ சார்மதி பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருக்க நீ உறுதியா சொல்றியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அவங்கள நல்லா யூஸ் பண்ணிருக்கா. எனக்கு தெரியல ஆதிரா, உங்க மனசெல்லாம் கல்லா படிச்சா என்ன? ஒரு பொண்ணு தனியா பீச்ல நின்னு அழுதுகிட்டு இருக்கா, அவ சார்மதி தெரியாம தான் காப்பாத்திருக்க. அப்படி இருக்கும்போது அவ எப்படி பிளான் பண்ணிருக்க முடியும்? ரவுடிகளை வாடகைக்கு எடுத்து இந்த செட்டப் எல்லாம் செஞ்சான்னு சொல்ல வரியா நீ? ஏன் செஞ்சிருக்க கூடாதுங்கிற கோயில்ல வெடி வைக்க வந்தப்போ வேஷம் போட்டுதானே வந்தாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க எதையும் பண்ணுவாங்க. ஆதிரா, நான் உங்களை டென்ஷன் பண்ணனும்ல இத சொல்லலங்க. சொல்ல போனா நான் எல்லார முன்னாடி இத பத்தி பேச்சே எடுக்கல. உங்க முடிவுக்கு நான் கட்டுப்பட்டேன். ஆனா தனியா யோசிச்சு பார்க்கும்போது இது உங்ககிட்ட பேசி ஆகணும்னு தோணுச்சு. இது நமக்கு நல்லது இல்லங்க. சாருமதி நம்ம வீட்டுல இருந்தா இலவசமாக பாருங்க.